Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. தள்ளி பெண் போலீசுக்கு பஷீர் மிரட்டல். 4 மணி நேரம் நடந்த போராட்டம். யார் இந்த கங்கை ஆதித்தன்? ஆக்சனில் இறங்கிய ASP மணல் திருட்டு புள்ளி சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டத்தின் நான்குநேரி, மூளைக்கரைப்பட்டி, விஜயநாராயணம் ஆகிய பகுதிகளில் நீர்நிலைகள் ஏராளமாக உள்ளன. இந்த நீர் ஆதாரத்தை கொண்டுதான் இப்பகுதிகளின் சிறு குறு விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சில மணல் திருட்டு புள்ளிகளின் தொடர் மணல் திருட்டால் இப்பகுதி விவசாயம் பாதிக்கப்படுவதாக புகார்கள் காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு சென்றது. ஒரு வாகனத்திற்கு மட்டும் முறைப்படி அனுமதி வாங்கிக் கொண்டு அதே நடைச்சீட்டில் பல லோடுகள் அடித்து இரவு பகலாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் கூறப்பட்டது. இந்த சூழலில் கடந்த ஆகஸ்ட் 17 நான்குநேரியை அடுத்த வெங்கட்ராயபுரம் குளத்தில் JCP இயந்திரத்தின் மூலம் மணல் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விஜயநாராயணம் போலீசார் சென்றபோது JCP மூலம் சிலர் அனுமதியின்றி குளத்தில் மணல் அள்ளியுள்ளனர். உடனே போலீசார் அவர்களை பிடிக்க முயன்ற போது JCP இயந்திரம் மற்றும் 2-வீலர் உள்ளிட்ட வாகனங்களை அப்படியே போட்டுவிட்டு மணல் திருட்டு கும்பல் அங்கிருந்து புதற்காடு வழியாக தப்பி இருக்கிறது. இதையடுத்து தப்பிச் சென்ற மணல் கடத்தல் கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் சாத்தான் குளத்தைச் சேர்ந்த கங்கை ஆதித்தன் டீம் பற்றி அறிந்த போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்துள்ளனர். எப்போதும் மணல் கொள்ளையில் முக்கிய புள்ளியாக கூறப்படும் கங்கை ஆதித்தனை அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்ய செல்லும் போது அவர் அரை கதவை பூட்டிக் கொண்டு டிரெஸ் மாற்றிவிட்டு வருகிறேன் என்று கூறி பின்பக்கமாக தப்பிவிட்டார் என கூறப்படுகிறது. இதை நன்கு அறிந்து கடந்த ஆகஸ்ட் 30 விஜயநாராயணம் இன்ஸ்பெக்டர் நாககுமாரி தலைமையிலான போலீசார் கங்கை ஆதித்தனின் வீட்டை சுற்றி வளைத்தனர். ஆளுங்கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட முன்னாள் பிரதிநிதி என்று கூறப்படும் கங்கை ஆதித்தன் வீட்டின் கதவை தட்டிய போது வெளியே வந்த அவரது மனைவி கங்கை ஆதித்தனை கைது செய்ய கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தன்னை கைது செய்ய போலீஸ் வந்ததை அறிந்த கங்கை ஆதித்தன் அறைக்குள் புகுந்து உட்பக்கம் தாளிட்டுக் கொண்டார். தொடர்ந்து கங்கை ஆதித்தனின் மனைவி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திரண்டு வந்து கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். அப்போது கங்கை ஆதித்தனின் மனைவி பள்ளி செல்கிற தன் மகள் மகனை கேடயமாக பயன்படுத்தி போலீஸ் வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே பெண் இன்ஸ்பெக்டர் வெளியே நிற்பதை அறிந்த கங்கை ஆதித்தன் வீட்டு அறைக்குள் இருந்து கொண்டு உள்ள வராதீங்க, நான் நிர்வாணமா இருக்கேன் என்று கூச்சலிட்டு போலீசை எச்சரித்துள்ளார். இதையடுத்து பெண் இன்ஸ்பெக்டர் தகவலை நான்குநேரி ASP பிரசன்னகுமாருக்கு தெரிவித்திருக்கிறார். உடனே ASP பிரசன்னகுமார் கூடுதல் போலீஸ் படையுடன் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து கங்கை ஆதித்தன் தப்பிக்க முடியாத வகையில் வீட்டை சுற்றி போலீசார் ரவுண்ட் அப் செய்த நிலையில் ASP கைது நடவடிக்கை வேண்டாம் என்று கங்கை ஆதித்தனின் மனைவி தனது குழந்தைகளை வைத்து பேச அவரை எச்சரித்த ASP வளரும் தலைமுறைக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கினார். இப்படியே கங்கை ஆதித்தனை கைது செய்ய 4 மணி நேரம் கடந்த நிலையில் வீட்டின் உள்ளே நிர்வாணமாகவே நின்றிருந்த கங்கை ஆதித்தனை போலீசார் கடைசி முயற்சியாக கதவை உடைத்து கைது செய்தனர். இதையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட கங்கை ஆதித்தன் மீது மணல் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டிருப்பதாக நெல்லை மாவட்ட SP சிலம்பரசன் விளக்கம் அளித்தார். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.